செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் ஊரக வாழ்வாதார இயக்கம் அலுவலகத்தின் முதலமைச்சரின் காலை சிற்றுண்டி திட்டம் மைய பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வட்டார வாழ்வாதார இயக்க மேலாளர் அலமேலு தலைமை தாங்கினார். ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர் தனசேகரன், சித்ரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக சோளிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்னம் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினர். இதில் ஒன்றியத்திற்கு உட்பட்ட 98 தொடக்க பள்ளி மாணவர்களுக்கு காலை சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தில் ரவா கிச்சடி உள்ளிட்ட 13 வகையான உணவுகள் வழங்கும் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் எனவும், சமையலறை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், சுகாதாரமான முறையில் உணவு சுவையாகவும் ஊட்டச்சத்து உள்ளதாகவும் தயாரித்து வழங்க வேண்டும் என பேசினார். அப்பொழுது காங்கிரஸ் நகர தலைவர் கோபால், ஒன்றிய தலைவர் கார்த்தி, ஒன்றிய கவுன்சிலர்கள் மாரிமுத்து, ராமன், நதியா, மதன்குமார், சாவித்ரி, பெருமாள், சந்திரன், முனியம்மாள், பிச்சாண்டி, செங்கல்நத்தம் ஊராட்சி மன்ற தலைவர் தாமோதரன், மத்திய ஒன்றிய செயலாளர் பூர்ணசந்தர் மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்கள் உடனிருந்தனர். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்.